ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் அரசு வைக்கொள்ளில் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி எப்படி கிளீன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த மிக்ஸியை நான் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை சரி இன்றைக்கி எடுத்து யூஸ் பண்ணலான்னு பார்க்கும் போது இந்த மிக்ஸி இருக்கிற நிலைமையை பாருங்கள் எப்படி இருக்குன்றத ஸோ இந்த மிக்ஸி வந்து நான் ஏன் யூஸ் பண்ணலைன்னா நான் வந்து புல்லெட் ஜார் வச்சிருக்கிறதுனால அதில் தான் நான் ரொம்ப நிறைய இன்றைக்கே வந்து அர்ஜென்ட்டுக்கெலாம் அதை தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதனாலேயே இந்த மிக்ஸியை நான் வந்து தொடவே இல்லை இன்றைக்கி எடுத்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தா இந்த மிக்சி இருந்த கெதியே வந்து ஒரு வழியாகிடுச்சு ஸோ ஒரு ஒன் இயராக தான் எடுக்கலை பட் ஒன் இயரில் இந்த டஸ்ட் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இதுக்கு நான் எடுத்துக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் அதுக்கப்புறம் வந்து வினிகர் எடுத்திருக்கேன் இது கூட நீங்கள் வந்து லெமன் சால்ட் ஆட் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து வெறும் கல்லுப்பு இருக்குது இல்லையா அதை கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இதில் நீங்கள் எந்த இன்க்ரீடியன்ட் வேணால் நீங்கள் இந்த லெமன் ஜூஸ் அண்ட் வினிகரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே ரொம்ப கடினமாக இருக்குது கரை அப்படின்னும் போது நீங்கள் வந்து சோப் ஆயில் இருக்கு இல்லையா இல்லை லிக்யூட் மாதிரி பேஸ்டா இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்திருக்கிறது வந்து கல்லுப்பு தாங்க நான் எடுத்திருக்கேன் கல்லுப்பு வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்தேன் இல்லையா அந்த கல்லுப்பு தான் நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ரஷ் வந்து டிப் பண்ணி நம்மளால் விரல் கூட விட்டு தேய்க்க முடியாத இடத்துல ப்ரஷ் வச்சு நம்ம ஈஸியாக நம்ம வந்து ஸ்டெயின்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிற விஷயம் வந்து இந்த ஒர்க் நீங்கள் பண்ணும்போது ஃப்ளக் இருக்கு இல்லையா அந்த ப்ளக் வந்து நீங்கள் தூரமாக வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள் அதில் வந்து தண்ணி படக்கூடாது ஏன்னால் உங்களுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி நீங்கள் துடைக்கும்போதோ க்ளீன் பண்ணும் போதோ ஃப்ளக் போட்டுவிட்டு ஃப்ளக்குல நீங்கள் இன்செர்ட் பண்ணிட்டு ஸ்விட்ச் போட்டுலாம் பண்ணாதீங்க தனியாக வச்சு க்ளீன் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து நான் ஆல்ரெடி ப்ரிப்பர் பண்ணி வச்ச லிக்கேட வச்சு தொட்டு தொட்டு நம்ம இதுவா நான் தேய்ச்சிக்கிறேன் சப்போஸ் அது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ மேல இருக்கிற பகுதியெல்லாம் நம்ம ஈஸியா வந்து கிளீன் பண்ணணும் இந்த மாதிரியோட ஸ்க்ரப்பர் மாதிரி நீங்க ஸ்பான்ஜ் மாதிரி இருந்தால் இன்னும் பெஸ்டா இருக்கும் கடையில் இருந்து நம்ம பாத்திரத்துக்கு யூஸ் பண்ணி வாங்குவோம் இல்லையா அந்த ஸ்டீல் நார்லாம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் நீங்க யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மிக்சி ஃபுல்லாக வந்து ஸ்க்ராச்சஸ் வந்துடும் ஸோ அந்த மாதிரி நார் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் லைட்டாக கொஞ்சம் நான் முன்னாடி யூஸ் பண்ணலையா அதுவே உங்களுக்கு போதுமானது அது உங்களுக்கு சூப்பராக வந்து எல்லாம் எடுத்து கொடுக்கும் அண்டு இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னர் எல்லாம் நிறைய ரொம்ப அழுக்க சேர்ந்துருந்தது அது எல்லாத்தையுமே நம்ம டீப் கிளீன் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து அந்த லெக்கியோட தொட்டு தொட்டு நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடுறேன் அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததும் இந்த மாதிரி ஸ்பான்ஞ்ச் வச்சு அந்த ஃபிங்கர் எல்லாம் போகாத இடத்துல எல்லாம் கீழே நல்லா வந்து தேய்ச்சி விட்டுடுறேன் இப்போ அதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கிளீன் பண்றது உங்களுக்கு தெரியும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடுக்குகள்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பட்ஸை போட்டு இப்படி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கேப்ஸில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும் அண்ட் இந்த லைன்ஸில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்கணுன்னா இந்த மாதிரி நீங்கள் டூத்பிக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்து எடுத்து கொடுக்கும் இதெல்லாம் நம்ம ஃபிங்கராலேயோ இல்லை நம்ம வந்து யூஸ் பண்ணுற இந்த நார் போட்டு தேய்க்கிறதுனாலையோ உங்களுக்கு வந்து வராது நீங்கள் என்ன துணி போட்டு தொடச்சாலும் உங்களுக்கு வராது இதை மாதிரி நீங்கள் டூல் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இப்போ இந்த கேப்லாம் பாருங்கள் இந்த பட்ஸ் வச்சு தான் வந்து கிளீன் பண்ணவே முடிஞ்சது இதெல்லாம் கூட வந்து போக முடியாத இடம் பட் ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய ஸ்டெயின்ஸ் இருக்கும் நிறைய நீங்க அரைச்சிருப்பீங்க அதோட ஸ்டெயினாக இருக்கும் இருக்கும் இதெல்லாம் வந்து போய் அங்கே உட்காந்துரும் இந்த அழுக்கு வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லிக்யூடு வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா அதாவது இதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை முனை பொருள் தான் வினிகர் ஆட் பண்ணியிருக்கோம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அண்டு சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் இதுக்கு பேக்கிங் பவுடர் போடலாம் பேக்கிங் சோடா போடலாம் இல்லைன்னா லெமன் சால்ட் போடலாம் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து ஆக்டிவேட்டராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சோப் ஆயில் ரொம்ப சோப்பு தண்ணியெல்லாம் படாமல் நீங்கள் அழகாக நீங்கள் வந்து தொடச்சி எடுத்துடலாம் வெளியே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும் அவசியமே இல்லை இந்த தண்ணியை டிப் பண்ணி தொடச்சிட்டு அந்த இடத்துல லைட்டாக தேய்ச்சி உங்களுக்கு அழுக்கு வந்துடுது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படியே க்ளீன் ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த கேப்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் பட்ஸை வச்சோ டூத்பிக் வச்சோ நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பல்ஸ் மோட்ருக்கு இல்லையா நம்ம ஆன் பண்ணுவோம் இல்லையா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப வாட்டர் வந்து ஊத்திடாதீங்க தண்ணி வந்து நிறைய வரக்கூடாது தண்ணி ரொம்ப 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 கம்மியாக இருக்கணும் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் உங்கள் விரல்ல தான் தண்ணி பண்ணணுமே தவிர ரொம்ப தண்ணி வந்து ஊற்றக்கூடாது இந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு லைட் லைட்டாக உங்களுக்கு டாட் மாதிரி தண்ணி அதில் பட்டாலும் அது உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகிடும் ப்ராப்ளம் இல்லை இப்போ பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா ரொம்ப நாளாக எடுக்கலைன்றதுனால அந்த புஷ்லாம் வந்து எனக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த கருப்பாம்பூச்சி முட்டைலாம் வச்சு அப்படி இருந்தது இதை ஓப்பன் பண்ணியே க்ளீன் பண்ணலாம் பட் நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணி எதை ஃபிட் பண்ணலாம் தெரியாது பட் நீங்கள் மிக்ஸி க்ளீன் பண்ணுற கடையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து பண்ணிவிடுவாங்க ஐ மீன் ரிப்பேர் பண்ணுற கடையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கிளீன் பண்ணி சர்வீஸ் மாதிரி கூட பண்ணி கொடுப்பாங்க பட் அவுட் சைடில் நீங்கள் ரொம்ப டச் பண்ண வேண்டாம் நீங்கள் நார்மலாக கிளீன் பண்ணாலே போதும் இப்போ நான் எல்லாத்தையும் நான் வந்து தேய்ச்சி முடிச்சிட்டேன் கீழேயும் நான் வந்து கிளீன் பண்ணிக்கிறேன் பாருங்கள் தண்ணி எதுவுமே நான் அவ்வளோவா நான் யூஸ் பண்ணலை இப்போ நான் ஒரு வெட் கிளாத் வச்சு நான் வந்து தொடச்சிடுறேன் ஏன்னா தேய்ச்சி விட்ட இடம் எல்லாமே வந்து லைட் லைட்டாக காஞ்சி போய் இருந்தது அதை அப்படியே வந்து நான் வந்து கிளீன் பண்ணிடுறேன் உள்ளேயும் வந்து எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி நான் கிளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ஃபுல்லாக கிளீன் பண்ணியாச்சு நடுவில் இந்த புஷ் மாதிரி இருக்கு இல்லையா இது அப்படியே வந்து லைட்டாக ரெண்டு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா வந்துடும் இப்போ இது உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நல்லா அழுக்கு சேர்ந்துருக்கும் இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே நம்ம செஞ்சிடலாம் பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டலான்றதுக்காக தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி ஊற வச்சு அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது தண்ணியை விட முடியாது அதுக்காக இந்த மாதிரி ஒரு வெட் டிஷ்யூ வச்சு இது அப்படியே தொடச்சிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு இது உங்களுக்கு ஈஸியாக இருந்து தொடச்சி எடுத்துடலாம் அதனால தான் இதை நான் லாஸ்ட்டாக நான் வந்து க்ளீன் பண்ணேன் இப்போ ஃபுல்லாக வந்து நான் தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு தொடச்சு எடுத்துட்டேன் இப்போ அதுலேயே வந்து அந்த நாப் வந்து நான் மாட்டி விட்டுடுறேன் இப்போ அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு ஃபிட்டிங் மட்டும் செக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளக்ல இருக்க இந்த ஒயர் இதுல வந்து உங்களுக்கு கைப்பட்டு கைப்பட்டு நல்லா கரையா இருக்கும் இந்த மாதிரி வெட் இஷ்யூ வந்து கடையிலேயே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வெட் இஷ்யூ நீங்க யூஸ் பண்ணி நீங்க அழகாக நீங்க வந்து தொடச்சி எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லை நீங்க எந்த ஒயர் நீங்க வந்து கேபிள் மாதிரி க்ளீன் பண்ணோன்னாலோ இந்த மாதிரி உங்களுக்கு கரையா இருந்தாலும் இந்த மாதிரி வெட்டிஷ்யூ வச்சு நீங்க லைட்டாக புஷ் கொடுத்து நீங்க தேய்ச்சிங்கனாலே ஒயர் உங்களுக்கு புதுசு மாதிரி வந்துடும் அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேப்ஸ் இருக்கு இல்லையா அதுல பிங்கர் போகாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கீழே நம்ம க்ளீன் பண்ணிருப்போம் பட் சைட்ல எல்லாம் உங்களுக்கு நல்ல ஸ்டெயின்ஸ் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு க்ளீன் பண்ணோன்னா இந்த வெட்டி சுவிச்சு ஈஸியா நீங்க பண்ணலாம் இப்போ நான் தொடச்சு எடுத்திருக்கேன் பாருங்க நான் அவ்வளவு க்ளீன் பண்ணியுமே அது உள்ள வந்து உங்களுக்கு அவ்வளவு அழுக்கு இருந்திருக்கு சோ இப்போ நான் இதை தொடக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து அழுக்கு வந்திருக்குன்றது இப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம முடிச்சாச்சு ஃபைனலா ஒரு நல்ல ட்ரை கிளாத் எடுத்து நல்லா நல்லா விட்டுருங்க ஏன்னா இப்ப ஆறிப்போச்சு எங்கேயுமே வந்து தண்ணி இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி நான் உங்களுக்கு சுற்றி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்காக இருந்தது அதை எந்த அளவுக்கு நம்ம வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது வந்து நான் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன் நான் கொஞ்சம் இடையில நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த நிலைமைக்கு ஆகியிருந்திருக்காது மிக்ஸி பட் எனிவே நான் வந்து ரெண்டு ஜாரும் நான் என்னால் யூஸ் பண்ண முடியல ஒன்று தான் யூஸ் பண்ணேன் அதனாலே இப்படி ஆயிடுச்சு இப்போ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அண்ட் இதோடய பிஃபோர் ஆஃப்டர் பிக்சரும் உங்களுக்கு நான் போடுறேன் எப்படி இருந்ததை எவ்வளோ அழகாக வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு த்ரீ இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக நம்ம பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்